விவேகமற்றவனையா, அவனிடத்துல யாராவது தோஷாரோபணம் பண்ணலாமான்னு கேட்கிறது. மத்ஸ்யங்கள் சமுத்திரத்திலேயே பிறந்து சமுத்திரத்திலேயே வாழ்ந்து சமுத்திரத்திலேயே உயிர் விடுகின்றன. சமுத்திரத்தை விட்டு வெளியில வருமா? ஆமை முதலியான ஜந்துக்கள் எல்லாம் சமுத்திரத்திலேயே இருக்கும், ஜலத்திலையும் இருக்கும், ஸ்தலத்திலையும் இருக்கும். ஆனால் மத்ஸ்யங்கள் கேவலம் ஜலத்திலேயே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த மத்ஸ்யங்களுக்கு சமுத்திரத்தினுடைய உண்மையான ஆழம் தெரியுமா? எவ்வளவு காலமா இங்க இருக்கேன்னு கேட்டா, நான் பிறந்ததுல இருந்து இங்கதான் இருக்கேன், அப்படியே இதுல தான் பிறந்திருக்கேன், எப்படியே இருக்கேன்னு சொன்னா கூட கடற்கரையில் குடிசை கட்டி வாழுமா போறேன்னு வியாக்கியானம். பேரே வரப்பிதற்றல்லால் எம் பெம்மானே ஆரே நிற்பர் அது நிற்க, ஆரே காண்பர் அது நிற்க, நேரே கடிக்கமரத்துள்ளிருந்தும் காணகில்லாம் அடிக்கமலம் தன்னை அயல். பகவானுடைய நாபிகமலத்தில் அவதரித்திருந்தால் கூட பகவானுடைய சொரூப ரூப குண விபவ ஐஸ்வர்யங்களை அறிவதற்கு பிரம்மதேவருக்கும் சக்தி இல்லை. பிரம்மதேவரும் இயலாதவர். கடற்கரையில் ஒருத்தர் வாசம் பண்ணினால் கூட அவனுக்கு கடற்கரையினுடைய லட்சங்கள் தெரியுமோ, லட்சணங்கள் தெரியுமோ? கடல் எவ்வளவு பெருசு, ரொம்ப பெருசு சாமி, எப்படி இருக்கும், ரொம்ப ஆழமா இருக்கும், வேற திடீர் திடீர்னு தண்ணி ஊருக்குள்ள வரும், அப்புறம் அதுல நிறைய ஜந்துக்குள்ளா இருக்கும். இவ்வளவுதான் அவனுக்கு கடலை பற்றியதான் அறிவு இருக்குமே தவிர்த்து கடலை பற்றிய பூர்ணமான விஞ்ஞானம் இருக்குமோ? இல்ல. கிளேசேனாபி கியத்யலங்கிரவசோ துங்கைஹி பிரவங்கேஸ்வரீஹி. விட்டுடு மத்ஸ்யங்களை, விட்டுடு வானரங்கள். சமுத்திரத்துல ஒரு அணை கட்டி இங்க இருந்து எதிர்பக்கம் லங்கைக்கு போச்சு. பெரிய பெரிய அணைகளை கட்டித்து பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து அதுல போட்டு கரெக்டா கட்டி தோல்வியோ? அப்பொழுதாவது அந்த வானரங்களுக்கு சமுத்திரத்துடைய ஆழம் தெரியுமா? தெரியாது. அது மந்திர மனிதனத்துடைய ஆழத்தை பார்த்துடாம பார்க்கல. அதுக்குள்ள கூர்மாவதாரம் பண்ணி பெருமாத்தனுடைய முதுகுல தாங்கிட்டான். அதுவும் சமுத்திரத்துடைய பூர்ணமான அந்த தரை பகுதியை ஸ்பரிசிக்கவே இல்லப்பா. இப்படி சமுத்திரத்திலேயே வாழ்ந்ததுக்கும் தெரியாது, சமுத்திரத்துல விழுந்ததுக்கும் தெரியாது, சமுத்திரத்தை தாண்டி போனதுக்கும் தெரியாது. அது போலத்தான் பாதுகையுடைய பிரபாவத்தை சொல்லுவதற்கோ அதை அறிவதற்கோ இங்க இருக்கிறவா யாருக்கும் தெரியாது. விஞ்ஞானத்தை அறிய முடியாது. இந்த கருத்தை முராரி சொன்னதை தான் சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்துல பத்தி புகுத்தினார். ஆபாதார நிமக்ன தீவிர தனுகு ஜானாமி மந்தாச்சல ஜானாதி மந்தா மந்தாச்சலகான்னு கேட்டேன். அதே கருத்தை எடுத்து காண்பித்த உயர்ந்ததான பாதுகா பிரபாவத்தை யார் அறிவார்கள், யாரால் அறிந்தபடி சொல்ல முடியும்னு கேட்கிறேன். 32 பத்ததிகள். அந்த 32 பத்ததிகள் திருவாய்மொழியினுடைய திவ்யமான சாரபூதமாய் அமைந்திருக்கிறது. 4 அத்தியாயங்கள் பிரம்மசூத்திரம், 18 அத்தியாயம் பகவத்கீதை, 10 பெரும் பகுதிகள் பிரிவுகள் திருவாய்மொழி. ஆகத்திய 32 இந்த கணக்கு வச்சுட்டு. அது மட்டும் இல்ல, நம்மாழ்வாருடைய பிரபாவாதிசயத்தை சொல்றதுனால நம்மாழ்வாருடைய 32 திருநாமங்களுக்கு கணக்காக 32 பத்ததிகள். இப்படியும் ஒரு வழிபரவு. ஷடகோபன், ஆரிமாரன், வகுப்பிட ஒரு நம்பி, குருகூரான், திருவாய்மொழி பெருமான், பொருந்திவன், குமரித்துறைவன், பவரோக பண்டிதன், முனிவேந்து, பரபிரம்மயோகி, நாவலர் பெருமான், ஞான தேசிகர், ஞானப்பிரான், தொண்டை தொண்டீர் பிரான், தொண்டர் பிரான், நாவீரன், திருநாவீருடைய பெருமான், உதய பாஸ்கரன், வகுலபூஷண பாஸ்கரன், ஞான தமிழரசு, ஞான தமிழ்கடல், மெய் ஞான கவி, தெய்வ ஞான செம்மல், நாவலர் பெருமான், பாவலர் தம் பிரான், உணர்ந்த விரகர், குழந்தை முனி, ஸ்ரீ வைஷ்ணவ குலபதி, பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தன். 32 திருநாமங்கள் சுவாமி நம்மாழ்வார்கள். அந்த 32 திருநாமங்களுக்கு 32 பத்ததிகளை சுவாமி தேசிகன் அமைச்சிருக்கேன். இது ஒரு வழிபாடு. அடுத்தது கிரந்தம் செய்வதற்கு பிரஸ்தாவம்,
அந்த பாதுகைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சதகோபம் என்னும் திருநாமம். பிரஸ்தாவ பத்ததி, சமாத்யா பத்ததி, முதல் இரண்டு தகுதிகள் சாப்டர்ஸ். முதல்ல பிரஸ்தாவ பத்ததி, சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ கரணத்ராசேகராக ஆரம்பிச்சார்கள். பிரஸ்தாவம் ஆரம்பிக்கிறது. அடுத்தது பாதுகைக்கு சடகோபம் என்னும் திருநாமம் உண்டானுடைய பொருளை சொல்கிறார். நம்மாழ்வாருக்கு சடகோபம் திருநாமம், பாதுகைக்கும் சடகோபம் திருநாமம். எப்படி வேணா சொல்லலாமான் அது புராணாந்திரத்துல ஒரு விஷயம் சொல்லப்படுறது. வைகுண்ட லோகத்துல பெருமாள் எழுந்திருக்கச்சே, சடங் என்னும் ஒரு அசுரன் உக்ரமாக தேவர்களை ஹிம்ச பண்ணும் பொழுது பெருமாள் தன்னுடைய பாதுகையை பிரயோகம் செய்து அந்த அசுரனை அழித்ததினாலே அது முதற்கொண்டே பாதுகைக்கு சடகோபம் என்னும் திருநாமம் விளங்க ஆரம்பித்தது. இது வைகுண்டத்திலே உண்டு. நம்மாழ்வார் அவதாரம் பண்ணி அவருக்குத்தான் பாதுகைக்கு சடகோபம் திருநாமம் புதுசா வரல. அங்கேயே சடம் என்னும் அசுரனை மாய்த்ததினாலே சுவாமி நம்மாழ்வார் அவதாரம் பண்ணார். அப்படி ஆழ்வார் அவதாரம் பண்ணச்சே சடம் என்னும் வாயு ஆழ்வார மூல வந்தது. சடம் பிரதான வாயு தான் நமக்கு புத்தி பிரமத்தை உண்டாக்கக்கூடியது. பகவத் தத்துவத்தை விட மற்ற விஷயங்கள் நமக்கு நாட்டத்தை விருத்தி செய்யக்கூடியதுதான் சடம் என்னும் வாயு. அந்த சட்டம் பிரதான வாயு நம்ம மூட வந்தது. நம்மாழ்வார ஒரு ஹூங்காரம் பண்ணினார். சடகோபகா, சடத்திட்டு, சடாரிகி, சடவைரிகி, சடஜித்து, இப்படி எல்லாம் பேர் வந்தது. ஆகையால பிரஸ்தாவ பத்ததி, சமாக்ஷா பத்ததி, பாதுகையனுடைய பிரபாவம், பிரபாவ பத்ததியை மூன்றாவதா சொன்னார். அதன் பிறகு பாதுகையை பரதனுக்கு அளிப்பது, அந்த பாதுகையை பரதாழ்வான் அயோத்திக்கு எழுந்தருள பண்ணி கொண்டு வருவது, அயோத்தியில் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் செய்வித்து அந்த பாதுகாதேவி ராஜ்ய பரிபாலனத்தை செய்து வருவது, ஸ்ரீராமன் லங்கையில் இருந்து திரும்பி எழுந்திரளினுடன் அவனுடைய திருவடியில் பரதன் மீண்டும் பாதுகையை சமர்ப்பிப்பது, இந்த ஐந்து விஷயங்களை இதற்கு அடுத்ததாக வரிசையா அபிஷேக பத்ததி, நிர்யாதனா பத்ததி, சமர்ப்பண பத்ததி என்பதாக சுவாமி தேசிகன் அடுத்த கிரமத்துல கொண்டு வந்தார். அதன் பிறகுதான் ரொம்ப ஆச்சரியமா வர்ணிக்கிறார். ஸ்ரீ ரங்கநாதன் ஆராதனத்திற்காக திவ்யமான ஆசனத்துல எழுந்திருக்கக்கூடியதான சமயத்துல அந்த ரங்கநாதனுக்கு செய்யக்கூடியதான உபச்சார விசேஷங்கள் எல்லாம் அடுத்த 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 பத்ததியில சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். ஒரு ஆசனத்துல இருந்து அடுத்த ஆசனத்துக்கு பெருமாளுக்கு அந்த ஆசனம் சமர்ப்பிப்பான். ஆசனம் சமர்ப்பிக்கிறதா இதை தூக்கி இன்னொருத்துல உட்காருக்கிறது அர்த்தம் இல்லை. பெருமாளுக்கு அப்படியே திருவாராதன காலத்துல தூபதீப நிவேதனங்களுக்காகவே பெருமாளுக்கு அலங்காராசனம்னு சமர்ப்பிப்பான். அந்த அலங்காராசனம் முடிஞ்ச உடனே போச்சாசனம்னு சமர்ப்பிப்பான். அந்த போச்சாசனம் முடிஞ்ச உடனே திருப்பி புனஷ மந்திராசனம்னு சமர்ப்பிப்பான். அப்படி ஒவ்வொரு ஆசனத்தை பெருமாளுக்கு சமர்ப்பித்து திருவாராதனம் பண்ணச்சே அவனுக்கு ஒரு கட்டியம் கூறி பெருமாள்கிட்ட நியமனம் பெற்று செய்வார்கள். நல்லா ஆராதன காலத்துல கிட்ட இருந்து அனுபவிக்கிறோம். அங்க சொல்லக்கூடிய சப்தங்கள் எல்லாம் நல்லா சாத்தியமா கேட்டு எப்படி எல்லாம் திருவாராதனங்கள் நடக்குதுன்னு உன்னிப்பா கவனிச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்காகவே இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு பத்து பத்ததிகள்ல சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். உற்சவத்திற்காக பெருமாள் புறப்படும் சமயத்துல அந்த சஞ்சாரம், சஞ்சார பத்ததியில பெருமாள் எப்படி எழுற, நேற்று உபன்யாசத்துல பார்த்தோமே, திருவடியில பாதுகையோடு எழுந்து இருக்கக்கூடியதான ஒரே பெருமான் நம்பெருமான், நம்பி நம்பெருமானான் ஸ்ரீகிருஷ்ணன். சஞ்சாரத்திற்காக பெருமாள் ஏறக்கூடியது. அப்பொழுது அந்த சமயத்துல அவனுக்கு சமர்ப்பிக்கக்கூடியதான புஷ்பம், புஷ்ப பத்ததி, அதனால உண்டாகக்கூடிய தூளி, அதனால உண்டாகக்கூடிய நாதம், பாதுகையில கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முத்து மாணிக்கங்களும் வைரங்களும் வைடூரியர்களும் சலங்கைகளும் கல் 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 அப்படின்னு சப்திக்கிறதுனால ஏற்படக்கூடிய சப்தம், சப்த விசேஷம் நாத பத்ததியில காண்பிக்கக்கூடியது. இதுவரையிலும் கிரந்தத்தினுடைய ஒரு பாதியாச்சு. அதன் பிறகு பாதுகையினுடைய சொரூபத்தையே சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். அந்த பாதுகையில எத்தனை விதமான ரத்னங்கள் கோர்க்கப்பட்டிருக்கின்றன, பாதுகையினுடைய ஆகிருதி விசேஷம் எப்படி இருக்கும், பத்மநாகம், முத்து, மற்ற பல பலவிதமான இந்திரநீலம், மரகதம், இப்படி எல்லாம் பலவிதமான அந்த ரத்னங்கள், முத்துக்கள், முத்தா பத்ததி, பத்மநாக பத்ததி, அதுக்கப்புறம் ரத்ன சாமானிய பத்ததி என்று பல ரத்னங்கள் கோர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதுகா விசேஷங்கள் காண்பிக்கப்பட்டன. அந்த ரத்னங்கள்ல பெருமாளுடைய பிரதிபிம்பங்கள் எப்படி பிரதிபலிக்கிறது, அதை பார்க்கும் பொழுது மற்றைய தேவியருடைய திருவுள்ளத்தில் எப்படி ஒரு கிளர்ச்சி உண்டாகிறது, அந்த விசேஷங்கள் எல்லாம் பாதுகா சாஸ்திரத்துல பகுரத்ன பத்ததியில ரத்ன சாமானிய பத்ததியில வர்ணித்தார். பாதுகை ஆதிசேஷன், ஆதிசேஷன் தான் பாதுகை. சென்றால் குடையாம்
இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் மரமடியாம். திருவாராதன காலத்தில் அனுசந்திக்க வேண்டிய பாசனம். பெருமாள் புறப்பாடு கண்டுபிடிக்கிறார்னா ஆதிசேஷன் அந்த சமயத்தில் அவருக்கு கூடையா இருப்பார். சென்றால் குடையாம் பெருமாளுக்கு வெயில் படாமல் மேல கொடை, வெயில் மழை எதிர்ந்தாலும் கொடை பெருமாளுக்கு. வசுதேவர் கம்சனுடைய காராகிரகத்திலிருந்து கண்ணனை தன்னுடைய திருக்கையில எழப்பட்டு வரச்சு அவருடைய திருமேல மழை படக்கூடாது என்பதற்காகவே ஆதிசேஷன் தன்னுடைய பணங்களை எல்லாம் விரித்து அவருக்கு கொடையாக்கினான் அல்லவா. சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம். ஆஸ்தானத்துல சௌக்கியமா சுகாசனமா பெருமாள் அமர்ந்தது. அருள் பாலிக்கணும்னு வச்சே அந்த இடத்துல சிம்ஹாசனம் ஆதிசேஷன் தான். நின்றால் மரவடியாக அவருடைய திருவடிக்கு பாதுகை யாரு? சாட்சாத் ஆதிசேஷன் தான். சொல்லுவார் ராமன் வனவாசத்தை முடிஞ்சு ராவண சம்ஹாரம் முடிந்து திரும்பி வருகிறான். புஷ்ப விமானத்துல ராமன் விசேஷமா புறப்பாடு திரும்பி வர. அப்படி திரும்பி வரச்சே பரதனுக்கு மகோத்சாகம். 16 வருஷங்களை கழிச்சு பெருமாளை சேவிக்க போறமே சேவிக்க போறமேன்ற உற்சாகத்தினால மீண்டும் அந்த பாதுகையை பெருமாளுடைய திருவடி வாரத்தில் சமர்ப்பிக்கணும்னு சத்ருஞ்சயம் உத்தமமான அந்த பட்டத்தியான மீது பாதுகையை எழுந்திரளப்பன் சீதாதேவியே பாதுகாதேவியை வணங்கினான் மற்றும் தாரை உமை முதலான வானர பெண்களையும் விட்டு வணங்க செய்தார். இந்த பாதுகாதேவியினால் தான் என்னால 16 வருஷங்கள் காட்டில பூர்ணமா விரதானுஷ்டானத்தை முடித்து இங்க சௌக்கியமா வர முடிந்தது. ஆகையால் அந்த பாதுகாதேவியை வணங்குங்கள்னு சொன்னாலும் இப்ப அடுத்தது பரதனும் லக்ஷ்மணன் தான். லக்ஷ்மணன் சாஷ்டாங்கமா விழுந்து சேவிச்சான், விழுந்து சேவிச்சான். அப்ப தேசிகர் ஒரு கேள்வி கேட்டார், என்ன அக்கிரமம் இது, என்ன சுவாமி இது, என்ன அக்கிரமம் கண்டுட்டு பாருகை யாரு? பாருகை யாரு கேட்டா பாருகை யாரு? ஆதிசேஷன். லக்ஷ்மணன் யாரு? ஆதிசேஷன். லக்ஷ்மணன் ஆதிசேஷன் தான், பாருகை ஆதிசேஷன். அப்ப லக்ஷ்மணன் தானே பாருகை, பாருகை தானே லக்ஷ்மணன். நம்மள தாமே சிரிச்சுக்கலாமா? தனியா ஏகாந்தமா கண்ணாடி நம்மள தாமே பார்த்து பேசிட்டு இருப்போம், வெளியில பார்த்தா ஏற்கனவே ஒரு மாதிரி நினைச்சுப்பார். நம்மள நாமளே தோற்றம் பண்ணிக்கலாமா? நம்மள நாமளே விழுந்து சேவிக்கலாமா? இது நியாயம். பரத சிரசி லக்னாம் பாதுகே தூர தத்வாம் சொதனோபி பவந்தே லக்ஷ்மணா. பரதனுடைய சிரசில் விளங்கக்கூடிய பாதுகாரியை பார்த்து தான் என்ற அபிமானம் இருந்தால் கூட லக்ஷ்மணன் விழுந்து சேவித்தான்.